அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் 5வது இயல் பகுதியான ஓதுவது ஒழியல் என்னும் பகுதியில் இடம்பெற்றுள்ள இன்பத் தமிழ் கல்வி அப்படிங்கிற பாடத்தை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இன்றைய பாடத்துக்குள்ளே நுழைவதற்கு முன்னால் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். பாரதிதாசன் கவிதை எழுதுவதற்காக தாளையும் எழுதுகோலையும் எடுத்தார். எதை பற்றி எழுதுவது என சிந்தித்தார். வானம், ஓடை, காற்று, தென்றல், மயில் போன்ற இயற்கை பொருட்கள் எல்லாம் அவர் கருத்தை கவர்ந்தன. எனினும் புரட்சி கவிஞராகிய பாவேந்தர் தமிழரின் இன்னல் தீர்க்கும் வழி ஒன்றை கவிதையாக படித்தார். அதை நாமும் படித்து சுவைப்போம். வாருங்கள். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட, என்னை எழுதென்று சொன்னது வான். ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும். காடும் கழனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனைக்கும். ஆடும் மயில் நிகர் பெண்களெல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். சோலை குளிர்தரு தென்றல் வரும், பசும் தோகை மயில் வரும், அன்னம் வரும், மாலை பொழுதினில் மேற்றிசையில் விழும் மாணிக்க பருதி காட்சி தரும். வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வெற்பென்று சொல்லி வரைக என்னும். கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின என்னை. இவற்றிடையே இன்னலிலே தமிழ்நாட்டினிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார். அன்னதோர் காட்சி இரக்கமுண்டாக்கி என் ஆவியில் வந்து கலந்ததுவே. இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும் நெஞ்சினில், தூய்மை உண்டாக்கிடும் வீரம் வரும். இந்த கவிதையை பாரதிதாசன் அவர்கள் எழுதியிருக்காங்க. அடுத்து இந்த பாடலில் இடம்பெற்றுள்ள சொல்லும் அதற்கான பொருளையும் பார்த்தரலாம். எத்தனைக்கும் முயலும், எத்தனைக்கும் முயலும், வெறுப்பு மலை, வெறுப்பு மலை, கழனி வயல், கழனி வயல், நிகர் சமம், நிகர் சமம், பரிதி கதிரவன், பரிதி கதிரவன், அன்னதோர் அப்படியொரு, அன்னதோர் அப்படியொரு, கார்முகில் மழைமேகம், கார்முகில் மழைமேகம், துயின்றிருந்தார் உறங்கியிருந்தார், துயின்றிருந்தார் உறங்கியிருந்தார். அடுத்ததான் பாடலின் பொருளை பார்த்துடலாம். கவிதை எழுத ஏடு ஒன்று எடுத்தேன், என்னை கவிதையாக எழுதுக என்று வானம் கூறியது. நீரோடையும் தாமரை மலர்களும் எங்களை கவி ஓவியமாக தீட்டுக என்றன. காடும் வயல்களும் கருநிற மேகங்களும் என் கண்களை கவர்ந்தது, கவிதையில் இடம்பெற முயன்றன. ஆடும் மயில் போன்ற பெண்கள் அன்பினை கவிதையாக எழுதுக என்றனர். சோலையின் குளிர்ந்த தென்றல் வந்தது, பசுமையான தோகையுடைய மயில் வந்தது, அன்னம் வந்தது, மாணிக்கம் போல் ஒளி வீசி மாலையில் மேற்கு திசையில் மறைகின்ற கதிரவனும் வந்தான். வேல் ஏந்திய வீரர்கள் மலை போன்ற எங்களது தோள்களின் அழகினை எழுதுங்கள் என்றனர். இவ்வாறு அழகிய காட்சிகள் எல்லாம் பெருந்தரலாக வந்து தங்களை கவிதையாக எழுதுமாறு கூறின. ஆனால் துன்பத்தில் கிடக்கும் என் தமிழ்நாட்டு மக்கள் அறியாமையில் தூங்கி கிடக்கிறார்கள். அந்த காட்சி என் மனதில் இரக்கத்தை உண்டாக்கி என் உயிரில் வந்து கலந்துவிட்டது. இத்துன்பம் நீங்க அனைவரும் இன்பத் தமிழ் கல்வியை கற்றவர்கள் என்னும் நிலை ஏற்பட வேண்டும். அந்நிலை ஏற்பட்டால் வாழ்வில் துன்பங்கள் நீங்கிடும், நெஞ்சில் தூய்மை உண்டாகிடும், வீரம் வரும். அடுத்து நூல்வெளி. கவிஞர், இதழாளர், தமிழாசிரியர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் பாரதிதாசன். கவிஞர், இதழாளர், தமிழாசிரியர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் பாரதிதாசன். இவர் கவிதை, கதை, கட்டுரை, நாடகம் ஆகியவற்றை படிப்பதில் வல்லவர். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசையமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசையமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம் உள்ளிட்ட பல நூல்களை இவர் எழுதியுள்ளார். இவர் எழுதிய பிசிராந்திரியார் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது அளிக்கப்பட்டது. பாரதிதாசன் அவர்கள் எழுதி சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எதுன்னு கேட்டால் பிசிராந்தையார். எந்த வருடம் பிசிராந்தையார் நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது? கூகுளில் சர்ச் பண்ணி இதற்கான பதிலை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க. பாரதிதாசன் கவிதைகள் என்னும் தொகுப்பிலிருந்து தமிழ் பேறு என்னும் தலைப்பில் உள்ள பாடல் இங்கு பாடமாக வைக்கப்பட்டுள்ளது. பாரதிதாசன் கவிதைகள் என்னும் தொகுப்பிலிருந்து தமிழ் பேறு என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ள பாடல் நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து பாடலின் பின்பகுதியில் இடம்பெற்றுள்ள ஒரு மதிப்பெண் வினாக்களை பார்த்தரலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகள முதல் வினா. பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது மயில். பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது மயில். பின்வருவனவற்றுள் மலையை குறிக்கும் சொல் எது? வெறுப்பு, வெறுப்பு மலை. ஏடெடுத்தேன் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஏடு கூட்டல் எடுத்தேன்.
ஏடெடுத்தேன் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஏடு கூட்டல் எடுத்தேன். துயின்றிருந்தார் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது துயின்று கூட்டல் இருந்தார். துயின்றிருந்தார் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது துயின்று கூட்டல் இருந்தார். என்று கூட்டல் உரைக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்றுரைக்கும். என்று கூட்டல் உரைக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்றுரைக்கும். அடுத்து பொருத்துக. கழனி வயல், கழனி வயல். நிகர் சமம், நிகர் சமம். பருதி கதிரவன், பருதி கதிரவன். முகில் மேகம், முகில் மேகம். விவசாயம் இன்றைக்கான காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீக்கெண்ட் நோட்ஸ் பற்றினா உங்களது கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. வீக்கெண்ட் நோட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து படிப்போம், அரசு பணியில் நுழைவோம். வாழ்க வளமுடன், என்றும் குன்றாத உடல் நலத்துடன். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.